உங்க வீட்டுக்கார் லோன் வாங்கிருக்காப்ல. லோன்? ஆ, வீட்டு பத்திரத்தை வச்சு அடமான வச்சு லோன் வாங்கிருக்காரு. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுக்கார் லோன் வாங்கிருக்கா என்ன சொல்றீங்க கேக்குறீங்க? ராதா யாரு? நான் தாங்க. நீங்க இல்லையே வேற ஒரு பொண்ணு வந்துச்சே. வீட்டுக்கார் வீட்டு பத்திரத்தை வச்சு அடமான வச்சு லோன் வாங்கியிருக்காரு. என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் லோன் வாங்கியிருக்கா என்ன சொல்றீங்க கேக்குறீங்க? ராதா யாரு? நான் தாங்க. நீங்க இல்லையே வேற ஒரு பொண்ணு வந்துச்சு. ஹலோ, வேற ஒரு பொண்ணு வந்துச்சு. நான் தான் ராதான்ற, அப்புறம் வேற ஒரு பொண்ணு. நீங்க இல்ல, வேற ஒரு பொண்ணு கூட்டி வந்தாரு. வேற ஒரு பொண்ணு கூட்டி வந்தாரா? என்ன சொல்றீங்க நீங்க? உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுங்க, உள்ள இருப்பார். வீட்டுக்காரர் கூப்பிடுங்க. நான் வீட்ல இல்லன்னு சொல்ற, உள்ள கூப்பிடு. உள்ள தான் இருப்பமா? கூப்பிடுமா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க வீட்டுக்காரர் வீட்டு பத்திரத்தை வச்சு ஹோம் லோன் வாங்கியிருக்காரு. கூப்பிடுங்க. என்ன உள்ள போக முடியாது. என்ன பேசு பாப்போம். வைஃப்னு யாரை கூட்டி வந்தாரு கேளுங்க. ஹலோ, அவர் கேளுங்க. நீங்க இருங்க, அவர் வந்திருக்காருல, அவர் பேசுவாரு. பேசுங்க சார். பேசுப்பா. என்ன பேசுறீங்க? பேசு. எத்தனை மாசம் டியூ? 6 மாசம் டியூ கட்டல. சரி, 6 மாசம் டியூ கட்டறோம் பிரதர். நீங்க போங்க. எப்படி கட்டுவீங்க? நான் பேங்க்ல வந்து மேனேஜர் கிட்ட பேசுறேன். போங்க. அதெல்லாம் முடிய, எனக்கு வீடு ஜப்தி பண்ணா நான் நாளைக்கே பொருள் எடுக்கணும். என்ன பிரதர், 6 மாசம் டியூக்கு ஜப்தி பண்ணுன்றீங்க? ஏ, வாங்குறப்ப இரே, வாங்குறப்ப பல்ல எழுந்து வாங்க தெரியல உங்களுக்கு? வாங்க தெரியல. கிட்ட மட்டும் இப்படி பேசுறீங்க. நாங்கள் கூந்தல் புடுங்கிக் கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள். எங்கள் இடதுகையை தூக்கி உங்கள் முகத்தில் வைப்போம். தேவையா பையா? இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம்.
ஆதலால் மதிப்புக்குரிய மானம் கெட்டவரே ஊதாரியே அக்குள் தூக்கிய காலை கடனே கவரிமான் மலமே கன்றாவியே கழிப்பறையே கழிவறையே அசிங்கமே அசிங்கத்தின் அரசனே அவமானத்தின் அண்ணனே அன்றாயின் அரிப்பே அரிப்பின் இருப்பிடமே மூக்கு நோண்டிய மூலமாண்டிய முகப்பருவின் சீழே சீழின் சூழ்ச்சியே தெருவில் இருக்கும் நாய் கூட 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் போட்டால் ஆயில் முழுக்க விசுவாசமா இருக்கும் ஏய் 6 அறிவு இருக்குல்ல ரைட்டோ பொண்டாட்டி கூட போட்டுக்கும் போது உடம்பு குசுல இவ்வளவு பேசுறேன்னே சூடு சுழாம நிக்கிறையே அம்மா தாயே உன் புருஷனை வீட்டுக்குள்ள வச்சு என்ன மாதிரி நடிச்ச நீயே ஆ லோனு அம்மா என்ன மாதிரி இப்படி இருக்கிறீங்க டேய் ஆ ரெண்டு பேரும் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்க ஆ எனக்கு தெரியாது நாளைக்கு 6 மாசம் வட்டியும் 6 மாசம் அசலும் வரலனா வீட்டுக்கு பொருளை தூக்கி போட்டு வீட லாக் பண்ணிடுவேன் என்னது வீட்டை லாக் பண்ணிடுவீங்களா யார் வீட்டை யார் லாக் பண்றதே அம்மா 6 மாசம் வட்டியும் 6 மாசம் அசலும் எனக்கு வரணுமா ஏய் கம்முனு போடா வீட்ல ஏ அப்பா வாங்கி கொடுப்பான் வீட்டை பாரு நாளைக்கு எல்லாமே பொருள் எடுத்து வெளிய வரலனா நாளைக்கு வீட லாக் பண்ணிட்டு பேங்க்ல இருந்து என்ன என்ன நடக்குது இங்க என்ன கேக்கணும் நீ சொல்றத ஹலோ ஃப்ராட் வர பண்ணது நீங்க உங்க மாலி உங்க பேங்க் மாலி நான் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் போலீஸ் கிட்ட உங்க வீட்டுக்காரு ஏய் கம்மனிரடா ஒரு பொண்ண கூட்டி வந்து வைஃப் பண்றா ராதா யார் நீங்க தான அவங்க யார் வேணா கூட்டி வருவா அப்படியே கொடுத்துருவீங்களா டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தாங்க கொடுப்ப ஹலோ நீங்க என்ன சொல்றீங்க நான் போய் நாளைக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன் நாளைக்கு எனக்கு பொருள்ல வெளிய கால் பண்ணா வீட நான் லாக் பண்ணு அட யார் மடையிலும் பேசிட்டு இருக்க நீ பண்ணோம் நீ பேசற பேச்சு உன் கால கை உடைச்சிரும் பாத்துக்கோ ராதா நான் பேங்க்ல 400 ரூபாய் என்ன ராதா ஏய் இப்படி பண்ற நீ என்ன பண்ணி வச்சிருக்க போலீஸ் கூட்டி வந்தாங்கனா என்ன நடக்குது வரட்டும் அவங்க என்னல அடிப்பாங்க உன்னை அடி வாங்க யார் வேணானா நீ பண்ணல தப்பு யாவவனும் வந்து எதை கேள்வி கேட்டுட்டு இருக்கா ஹலோ வந்துட்டு என்ன நாடகம் என்ன நாடகம் அடிக்கணும்னு கேட்டுட்டு இருக்க போன முட்டை இழுச்சிடுவாங்க தெரியுது இழுச்சிட்டு வாங்களா ராதா இங்க பாரு என்ன ராதா என்ன என்ன ஏன் இப்படி மாட்டி விடுற யார் மாட்டி விடுறாங்க அவங்கிட்ட எதுக்கு போய் மாட்டி விடுற நீ என்ன பண்ணாலும் அப்படி சொல்லுங்க சாமின்னு கேக்கணுமா ஆ என்ன என்ன யா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு புரியதா இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாது நீ உள்ள போ நான் பாத்துக்கறேன் என்னயா என்ன பிரச்சனை யாரை நான் கூட்டிப் போ கிளம்ப எனக்கு நாளைக்கு என்ன நாளைக்கு நாளைக்குன்றா இங்க பாருங்க அசல் வட்டி முழுமா இந்த வரலனா வரலனா இங்க என்னயா என் ஃப்ரெண்ட் யாண்டாலே அந்தாலட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்க ஏன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா அவளை கூப்பிட்டு காப்பி கொடுக்கணும் அவங்க கிட்டே இப்படி மல்லு கட்டி நிக்கிற ரவி வீட்டு விஷயத்தெல்லாம் விளையாடு எங்க அப்பா கிட்ட வந்து உனக்கு கொள்ள கையெழுத்து இல்லாம நான் எப்படி கொடுப்பாங்க லோன் நீ பண்ணு அறிய வேணாம் நீ பண்ணுவ எல்லாமே வீட்டுக்கு வந்தா நல்லா வருவீங்கப்பா நான் நீங்க என்ன நான் சொல்றேன் ஒரேடியா நான் மேல போகாம வைக்காம விட மாட்டே போல இன்ன என்னன்னதெல்லாம் நான் சந்திக்க போறேனே தெரியல என் நண்பா தான் உங்களை விட்டு இப்படி பேச சொன்னாரு எனக்கு எடுத்து ஓய் கொன்னுருப்பா இன்னொன்னுதான் எல்லாம் உன்னாலதான் பாத்தல எங்க அப்பா வீடு பிரதர் பண்ணுமா இது மாதிரி சொன்னா கேளு மாப்பிள்ள என் நிலைமை உனக்கு வரக்கூடாது சொன்னா கல்யாணம் பண்ணாத பண்ணாத இந்த மாதிரி மாப்பிள்ளை பசி கல்யாணம் பண்ணக்கூடாது சொன்னா கேளு ஆரம்பத்துல நல்லா பொம்முவாங்க உன்னே இந்த மாதிரி பூனை மாதிரி இருப்பாங்க அப்பறம் அவங்க வேலையை காட்டுவாங்க ஆமா மூணு நாள் கழிச்சு அவங்க காட்டுவாங்க பாரு வேலைய காட்டு கட்டும் காட்டுவாங்க நீ வரலாம் அடி விழுந்துருக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ண எந்த ஐயோ பிரதர் அப்படியே நினைக்காதீங்க என்ன அப்படி ஆக்கிட்டான் எல்லாரும் என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க வரலாம் வீட்டுல வரலாமா ஐயோ வாங்க பிரதர் நடக்குது நீதான் அப்படி இருக்க அந்த பிரதர் போங்க போங்க பிரதர்